ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தண்டு கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கட் தண்டு கீரையில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்படி உடைச்சதுமே நல்லா உடையும் போது நம்ம வந்து அது முத்துனதில் போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கணும். ஸ்லைஸாக நான் வந்து கீரை இலைய வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்டு வந்து ஒரு பக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் 1. இப்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நம்ம கடல பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது. உளுந்து பருப்பு வந்து அது 1 ஸ்பூன். காஞ்ச மிளகாய் 1-2, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்து நல்லா வதக்க விடலாம். கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம வெங்காயத்தை கூட கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதுங்க. பாதி வெந்தவுடனே வெங்காயம் நம்ம வந்து அந்த தண்டு வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் கிளற விடலாம். ஏன்னா நம்ம கீரையோடு சேர்த்து போடும்போது தண்டு வேகாது, தண்டு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். தண்டு ஈவனாக வெந்து வந்துடும். அந்த ஒயிட் கலர் வெங்காயத்தில் அவங்க பிங்க் கலர் தண்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கீரை வந்து நல்லா அடைச்சி வைக்காதீங்க. கையோடு கிளறி விட்டு நம்ம இறக்கும்போது தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நமக்கு வந்து அப்படியே வேக வச்சுட்டு அடைச்சி வச்சா அதில் கொஞ்சம் கூட டேஸ்ட் இருக்காதுங்க. இப்போ வந்து அந்த கீரை இலை அதுவும் சேர்த்துக்கலாம். கீரையில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து கீரை டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா தண்ணியோடு போட்டிங்கன்னா சலசலசலசலு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சூடான சாதம் வச்சு அதில் வச்சு நம்ம எதுவுமே சாம்பாரோ எதுவுமே தேவையில்லைங்க. இது மட்டுமே பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து சேர்த்த மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட தான் செய்வாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத கமெண்ட் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்குங்க. Okay friends, bye.